இடத்துல செங்கல் விழுந்துச்சான். மறுபடியும் ரோட்ல போயிட்டு இருந்தானா, இந்த இடத்துலயும் நில்லு இல்லைன்னா நீ ஒரு கார்ல அடிபட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. உடனே அங்கேயும் நின்னானா, நிஜமாவே ஒரு கார் ஸ்பீடு அவனை பாஸ் பண்ணி போனிச்சான். அப்புறம் ஒரு மூணாவது வாட்டி அவன் வந்து, உனக்கு திடீர்னு இப்போ மயக்கம் வரப்போகுது, அதனால நீ வந்துட்டு ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தானா. இவன் கேட்டா, நீ யாரு சும்மா சும்மா வந்து என்னை காப்பாத்திட்டே இருக்கே, யாரு நீங்க உன்னை காப்பாத்துறதுக்காகவே கடவுள் என்ன ஸ்பெஷலா அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப மட்டும் நீ ஓடி ஓடி வந்து காப்பாத்துறியே, எனக்கு கல்யாணம் அனுப்ப நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து நம்ம நல்லா நினைச்சிட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணாலே உடனே நமக்குலாம் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. கல்யாணங்கிறது வந்து ஒரு இருண்ட அறைகளுக்கு ஏற்றப்படாத ஒரு விளக்கு. அதை வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து ஏற்றும் போது தான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு வெளிச்சம் வரும். ஸோ இப்போ நம்ம நாலு கப்பல்ஸும் வந்து அவங்க லைஃப்ல எப்படி ஜாலியாக லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்ல போகிறாங்க. நம்ம கப்பல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. முதல் கப்பல் வந்து பாரதி சுப்ரமணியம் லக்ஷ்மி பாரதி. அவங்க வந்து அது ரொம்ப அழகா அவங்க இன்ட்ரடக்ஷன் வந்து வீடியோவா போட்டுருக்காங்க. அந்த வீடியோ சொல்லுவோம்.
காலேஜ் வந்து எங்களுக்கு ரெண்டு பசங்க ராகவ் அண்ட் பிரணவ். எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நாங்களும் சண்டை போட்டுப்போம். பட் அது ஒரு ஹாஃப் டேக்கு மேலே இருக்காது. 18 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை ஒப்புக்கூட போட தெரியலன்னு திட்டுவாரு. சாரி, நாங்கள் ஒரு வாக்கிங் பார்ட்டிசிபென்ட். ஸோ பார்க்கலாம் ஜோடி பொறுத்தவரைக்கும். எனக்கு இன்னும் இவளை பற்றி நான் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆனாலும் ஸோ இவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு இன்னும் தெரிஞ்சுருக்கேன். ஜோடி பொறுத்தவரை வீட்டில் பிரச்சனை வரா வந்து என்ன திறமை இருக்கோ அவங்க வந்து கபோர்ட்ஸாக வந்து லைக் அவங்க காமிப்பாங்க. அடுத்தது வந்து லைக் அவங்களுக்கு சில கோஸ்டின்ஸ்லாம் ஆப்போசிட் கோஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும், லைக் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பிடிக்கும், அந்த மாதிரி லைக் கோஸ்டின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து லைக் ஆன்சர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அது எப்படி அவங்க எழுதியிருக்காங்கன்னு வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த ரவுண்டு வந்து கேம் ரவுண்ட். இங்கே வந்து இதை மூணு ஜட்ஜ் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. ஸோ லைக் அவங்க வந்து லைக் வேல்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? முதல் பெர்ஃபார்மன்ஸ் பாலசுப்ரமணியம் அண்ட் லட்சுமி பார்கவி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்க்காங்களா? மறைஞ்சிக்க
இருக்கானா? நீங்க அங்கிட்ட செக் பண்ணிக்கிறீங்களா? போட்டி நடத்துறாங்க. செந்தன் குமார் ராமமூர்த்தி அண்ட் பவிதா அண்ட் பாஷ்யம் அண்ட் பாந்தவி. வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சார்ட் சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. ஜட்ஜஸ் ரெடி ஆனுங்க. போதுங்க. சொல்லி கொடுக்க கூடாது, அதுவும் ட்ரிக்கு. சொல்லி கொடுக்க கூடாது யாருமே. ஆனந்தமானந்தமானந்தமே நம்ம செந்திலோ மணமகனானாரு, பாஷ்யமோ மணமகள் ஆனாரு. ரொம்ப அழகா கை கட்டிட்டாங்க. இப்போ ஜட்ஜ் வந்து செக் பண்ணுவாங்க, கை எப்படி சூப்பரா கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம்.